வணக்கம். இன்றைய நாளிதழ் செய்திகளை பார்க்கலாமா? 17ஆம் தேதி முதல் தாமதமின்றி உடனடியாக கிடைக்கும். விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ். எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரிப்பன் மாளிகை. இங்கே சென்னையில் சுதந்திர தினத்து அன்றைக்கு மட்டும் இந்த மூவர்ண கலரை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ. ஆனால் டெல்லியில், நம்ம இந்தியாவின் தலைநகராக டெல்லியில் மட்டும் அங்கங்கே இந்த மூவர்ண கொடிகள் அங்கங்கே நமக்கு வந்து நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். சுதந்திர தாகத்தை பற்றி சுதந்திர கொடிகள் நிறைய இடத்துல ரோட்லலாம் அங்கங்கங்கங்கே பறக்க விட்ட மாதிரி இருக்கும். முக்கியமான இடத்துலையும் பெரிய பெரிய கொடிகள் வந்து பறக்க விட்டுருப்பாங்க. கம்பிங்கில், அந்த இதில், கம்பத்தில். டெல்லியில் வந்து இந்த மியூசியத்தில் கூட இந்திய அந்த மூவர்ணங்கள் நிறைஞ்ச ஒரு இதை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கங்கே ஒரு டிவியை வச்சுட்டு டிவியில் இதை பற்றியெல்லாம் நிறைய எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே சென்னையில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ஒன்லி சுதந்திர தினத்தை அன்றைக்கு இந்த மாதிரி எதையாவது செஞ்சு அதை நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடணும்னு அதை காட்டுறாங்க. ஆனால் டெல்லியில் வந்து பார்க்குற இடத்துலலாம் இதை நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு இதுவாக தான் தெரியுது. சென்னையில் வீட்டு தனிமையில் 3.34 லட்சம் பேர், மாநகராட்சி கமிஷனர் தகவல். வீட்டு காவல் இத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அம்பத்தூர் காவல் மாவட்ட துணை பதவியேற்பு கமிஷனர். ஊர்வலத்துக்கு தடை எதிரொலி. வீடுகளில் வைத்து வழிபட சிறிய விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வந்தன. கொரோனா டாக்டர் விநாயகர் சிலை புது வரவு. இது புது வரவு, கொரோனா டாக்டர் சிலையும். கொரோனாவை நினைவூட்டுற மாதிரி தான் சாமி இது கூட கொரோனா டாக்டராக வச்சுருக்குறாங்க பாருங்கள். அடையாறு பெசன் நகர் பாலவாகத்தில் நாளை மறுதினம் மின்தடை, மின்சார வாரியம் அறிவிப்பு. வேளச்சேரியில் மருத்துவ ஊழியர்கள் போராட்டம். தென்கொரியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் மருத்துவ கல்லூரி சேர்க்கைகளை ஆண்டுக்கு 400ஆக உயர்த்தும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் சியோலில் டாக்டர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது எடுத்த படம். பள்ளிகளில் சமூக இடைவெளி. ஸ்பெயின் நாட்டின் எல்ஜின் நகரில் கொரோனா ஊரடங்குக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள பள்ளியில் மாணவர்கள் சமூக இடைவெளி விட்டு அமர்ந்திருப்பதை படத்தில் காணலாம். எவ்வளோ கம்மியாக பேர் தான் அப்பப்போ இது பண்ண வேண்டியதுதான். ஷிஃப்ட் மாதிரி மாற்றி மாற்றி வைப்பாங்க போல். நேபாளத்தில் பயங்கர நிலச்சரிவு. 5 பேர் சாவம், 37 பேர் மாயமாகி போயிட்டாங்களாம், உள்ளே போயிட்டுருப்பாங்க. காந்திஜியின் சிரிப்பும் சிந்தனையும். நேரு மற்றும் வல்லபாய் பட்டேலுடன் காந்திஜி. காந்திஜி ரொம்ப எளிமையானவர். எவ்வளோ படித்து வக்கீலாக மாறி வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற கோர்ட்லலாம் கோர்ட்டில் வந்து வாதாடி எல்லாம் அந்த அளவுக்கு இருந்த காந்திஜி கடைசியில் அவர் எல்லாத்தையும் திறந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார். அவ்வளோ நல்லா படித்தவர், பண்பானவர், நல்ல ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர். வெளிநாடுக்கு போய் அங்கேயும் படித்து அங்கே வக்கீல் தொழிலையும் செஞ்சு அந்த அளவுக்கு இருந்த காந்திஜி எல்லா சுய சிந்தனையோடு செயல்பட்டு தன்னை மாற்றிக்கிட்டு தான் அரை ஆடையோட எதுக்கு ஃபுல்லாக ஆடை வந்து இது பண்ணி மற்ற இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகிற இதை வந்து நாம் ஒருத்தரே அனுபவித்தா எப்படி என்ற லெவலில் அடுத்தவங்களுடைய குறைகளையும் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் அடுத்தவங்களை பற்றியே சிந்திப்பார். தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் சுயநலம், அது அடுத்தவங்களுக்கு எல்லாரை பற்றியும் நினச்சதுனால அது வந்து பொதுநலம். பொதுநலத்தோடு வாழ்ந்தவர் காந்திஜி. நேரு ரொம்ப ஆடம்பரமான குடும்பத்தில் ரொம்ப இருக்கப்பட்ட செல்வ செழிப்பில் வளர்ந்தவர். ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்தவர். கோட்டு சூட்டோட அப்படியே ரொம்ப படாடோபமான வாழ்க்கையில் வாழ்ந்த நேரு காந்திஜியோட எளிமையில் ஈர்க்கப்பட்டு எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பொதுநல நோக்கத்தோடவும் செயல்படணும்ன்ட்டு தன்னை தான் மாற்றிக்கிட்டார்.
கடைசியில் அந்த அவர் போடுற கோட்டு சூட்டு எல்லாத்தையும் திறந்து மிகவும் எளிமையான தோற்றத்தோட காட்சி அளித்தார் நேரு. இப்போ அதுதான் சொல்லுவாங்க, நேரு அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப செல்வ செழிப்பில் வளர்ந்த நேரு அந்த வாழ்க்கையை திறந்து இந்த எளிமையான வாழ்க்கையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு அனு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அவரை பாராட்டுவாங்க. சாதாரணமாக காந்திஜியை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் நேருவையும் பாராட்ட வேண்டிய சூழ்நிலை தான். சபர்மதி ஆசிரமத்திற்கு ஒருவர் அடிக்கடி வந்து வளவளவென்று என்று பேசி கொண்டிருப்பார். ஒரு முறை அவர் பேசி கொண்டிருந்த போது, எருமை பால் சாப்பிட்டால் எருமை போல மந்தமாகி விடுவோம், பசும்பால் சாப்பிட்டால் பசு மாதிரி சாதுவாகி விடுவோம் என்றெல்லாம் சொன்னார். நாம் சாப்பிட அப்போ அந்த காலத்தில் காந்திஜி டைமில் இந்த சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய உடல்நிலையையும் தீர்மானிக்குது. நாம் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சரியான சாத்வீக உணவாக அறுசுவை உணவாக சாப்பிட்டா, ஆறு சுவைகளும் நம்ம உடம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொடுத்தா எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழலாம் மனுஷன். ஆனால் அதில் குறைபாடு வரும்போது தான் மனுஷனுக்கு நோய் வருது. மனுஷனுடைய புத்தி பலவிதமாக மாறுறது கூட அவன் சாப்பிட்ற உணவு தான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு அந்த உணவு சரியான உணவாக இருந்தால் அவனுடைய புத்தி நல்ல லெவலில் வேலை செய்யும். அந்த உணவு மாற்றத்தில் அது உள்ளே போய் வேறு மாதிரி வேலை செஞ்சுதானே அந்த உணவு, அவனுடைய புத்தி வேறு மாதிரி வேலை செய்யும். அதனால் சாப்பிட்ற சாப்பாடு மனுஷனை தீர்மானிக்குது. நள்ளிரவில் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் காட்சி கோப்பு படம். நள்ளிரவில் ராத்திரி நேரத்தில் 12 மணிக்கு சுதந்திரம் கிடைச்சிதுன்னு 12 மணிக்கு கொடி ஏற்றி பண்ணுறாங்க. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் நள்ளிரவு நேரத்தில் தீப்பந்தத்துடன் துணையுடன் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த கிராமத்தின் பெயர் ஜக்கல்லி. பெங்களூருவில் இருந்து 388 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கதக் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அங்கே ஜக்லி கிராமத்தில் 8000 பேர் வசித்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சுதந்திர தினத்தன்று நள்ளிரவு 12 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். எல்லோரும் காலை நேரங்களில் கொண்டாடும் போது இவர்கள் மட்டும் இரவில் கொண்டாட என்ன காரணம்? நள்ளிரவில் கொண்டாடலாம் என்று முடிவு செய்து அதையும் நடைமுறைப்படுத்திக்க, நமக்கு நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்ததால் நாமும் நள்ளிரவில் கொண்டாடுவோம் சொல்லிட்டு கொண்டாடுறாங்களாம். 12 மணிக்கு சுதந்திரம் கிடைச்சது ராத்திரின்றாங்க, அதனால் அவங்க அந்த நேரத்துக்கு கொண்டாடுறாங்க. கொள்ளையர்களை விரட்டிய வீரவாள். நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனை வீரவாள் சுருள்வாள். இந்த அந்த சைடாக போனீங்கெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சியில் பாருங்கள். சுதந்திர போராட்டத்தை ஆங்கிலேயே ஏற்று போரிட்டு வீரமரணம் அடைந்தவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் குறிப்பிடத்தக்கவர். பாஞ்சாலங்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த அவர் ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்க மறுத்து எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டார். பின்னர் நயவஞ்சிகளின் சூழ்ச்சியால் அவரை ஆங்கிலேயர்கள் கைது செய்து கயத்தாரில் தூக்கிலிட்டனர். அவரது நினைவு மண்டபம் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்குது. அவருடைய தம்பிகள் 2 பேர். அந்த தம்பியில் ஒருத்தர் ஊமைத்துறை. ஊமைத்துறையை ஆங்கிலேயர்கள் கைது செய்து பாளையங்கோட்டையில் அடைத்து வைத்திருந்த கோட்டை சிறையானது தற்போது அரசு அருங்காட்சியகமாக உள்ளது. அங்கு ஊமைத்துறை அரங்கமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் வெள்ளையரை விரட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பயன்படுத்திய வாள் மற்றும் சுருள் வாள் ஆகியவை போற்றி பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவை வீரத்தின் அடையாளமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இது வரலாறு தெரிஞ்சோன்னா அங்கே மணிமண்டபம் இருக்குது, அங்கே அருங்காட்சியகம் இருக்குது, அதில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த சைடாக போனீங்கன்னா பாருங்கள். சுதந்திரத்தை கேட்டு வாங்க வேண்டியிருக்கிறது சொல்கிறாரு இவங்க. சுதந்திரத்தை கேட்டு பெற வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். வேலைக்கு போகிற ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் தொடர்ந்து அவள் வேலை செய்வதா அல்லது வேலையை விட்டுவிட வேண்டுமா என்பது அவளுடைய கணவர் தான் முடிவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. சில பெண்கள் அவர்களின் கணவர்களுக்கு புரிய வைத்து அப்புறம் அனுமதி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். எல்லாம் சுதந்திரம் வாயில் சொல்கிறோமே, உண்மையான சுதந்திரம் மனுஷனுக்கு அவ்வளோவா இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். மகாத்மா காந்தியின் அதிரடி பதிலடி. ஆங்கிலேய பத்திரிகையாளர் ஒருவர் காந்திஜியை சந்தித்து பேசினார். அவர் காந்தியடிகளை கிண்டல் செய்யும் எண்ணத்துடன், இந்திய மக்கள் ஏன் உங்களை பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டனர், வேறு தலைவர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்டார். காந்தியடிகள் சிரித்து கொண்டே,
உங்களை போன்றவர்களை சமாளிக்க நானே போதும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் என்று பதிலடி கொடுத்தார். இந்த மாதிரி வேணும்னே பத்திரிகையாளர்கள் அடுத்தவனை தூண்டி விட்டு கோபத்தை வரவழைச்சி அவங்க வாயால் எதையாவது வரவழைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் காந்திஜி எல்லாம் கொஞ்சம் அனுபவசாலியாக இருக்கிறதுனால சிரிச்சுக்கிட்டே பதில் அளித்து அவருக்கு அவங்களுக்கே ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. காமராஜர் நேரு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. பிரதமர் நேருவோட தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்த காமராஜர் விருதுநகர் வழியாக போய் கொண்டிருந்தார். அப்போது விருதுநகரில் கூட்டத்திற்கு நடுவே இருந்த தனது தாயார் சிவகாமி அம்மையாரை நேருவிடம் அறிமுகம் செய்து வைத்தார். உடனே காரை விட்டு இறங்கிய நேரு சிவகாமி அம்மையாரை கட்டி அணைத்து கொண்டார். எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. நேருவை ரொம்ப பாராட்டலாம். இப்போ இது பாருங்க, இவர் வந்து காமராஜர் வந்து சரியாக படிக்கலை, படிப்பறிவு இல்லாதவர், மூணாவது வரையும் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அதை படிக்காததுனால மற்றவங்க எல்லாருமே படிக்கணும்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் எல்லாம் பசங்க எல்லாரும் படிக்கணும்ன்ட்டு பல திட்டங்களை உருவாக்கி படிப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து பள்ளிகளுக்கு பசங்க போய் சேர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களுடைய ரொம்ப நிறைய நல்லது செஞ்சார் காமராஜர். நேரு எல்லாம் படித்தவர், எல்லாம் தெரியும். லாங்குவேஜ் ப்ராப்ளங்க, நேருக்கு தமிழ் தெரியாது, காமராஜர் தமிழ் பேசுவார். எப்படி இவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி லாங்குவேஜ் தெரியாத எப்படி இவங்க சமாளிச்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு புரியல. ரொம்ப இப்போல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஆள் பக்கத்தில் இருப்பாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் லாங்குவேஜ் பேச தெரியாமல் எப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு, எப்படி மூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல. மண்ணை மதித்த பாரதியார். பாரதியார் ஒரு நாள் ரயில் நிலையத்தில் ரயில் ஏறுவதற்காக வந்தார். அவரோட நண்பர்கள் சிலரும் வந்திருந்தனர். ரயிலில் ஏறிய சமயத்தில் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டார் பாரதி. உடனே நண்பர்கள் பதறிப்போய் அவரை தூக்க முயன்றார்கள். அதற்கு பாரதியார், வேண்டாம் வேண்டாம், என்னை தூக்காதீர்கள், இந்த புண்ணிய பாரத பூமியின் மண்ணில் இன்னும் கொஞ்சம் புரள்கிறேன், என்னை பெற்று வளர்த்த பூமி இது, பெரியோர்கள் வாழ்ந்த பூமி இது என்று கூறி புரண்டு மகிழ்ந்தார். சர்ச்சில் சொன்ன உண்மை. இந்தியாவில் விடுதலை போர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சிலிடம் காந்தியடிகளின் அகிம்சை போர் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில், மகாத்மா காந்தி துப்பாக்கியை ஏந்தி போராடினால் அதை நசுக்க போதுமான பீரங்கி நம் வசம் உள்ளன. அவர் கப்பல்களை கொண்டு போராடினால் அவற்றை அழிக்க போதுமான போர் விமானங்கள் நம்மிடம் உள்ளன. ஆனால் காந்தி மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது, மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது தர்மம் இல்லை என்கிற உண்மையை எடுத்துக்கொண்டு நம்மோடு போராடுகிறார். அதை எதிர்க்கவும் அழிக்கவும் போதிய ஆயுதங்கள் நம்மிடம் வசம் இல்லையே என்று ஒப்புக்கொண்டார். சர்ச்சில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையாளர். நம்ம நாட்டு மக்களை அவங்க ஆங்கிலேயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்க அது மாதிரி இருந்தால் கூட நம் நாட்டு மக்கள் படுற பாடு எல்லாத்தையும் பார்த்து மனம் உருகி நம்ம நாட்டு மக்கள் மேலே அவர் அவங்க பக்கம் சாஞ்சிட்டார். கணக்குப்படி கடைசி நேரத்தில் போனால் போது இவங்க பொழைச்சிக்கிட்டோம் அன்னு விட்டு போனவங்க தான் இவங்க. சுதந்திரத்துக்காக நம்ம எவ்வளோ போராடினோம், கடைசியில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இரவு நேரத்தில் சுதந்திரத்துக்கு போனா போதுன்னு கொடுத்துற சுதந்திரம் தான் இது. இவர் மத்தியான நேரத்தில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா அயர்ந்து தூங்குவாராம், தன்னை மறந்து மத்தியானத்தில் தூங்குவார். நைட்டு 2:30 வரையும் நல்லா முழிச்சிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை தன்னுடைய கடமையை எல்லாம் செய்வாராம். சர்ச்சில் வந்து ஆங்கிலேயர்களில் இவர் தான் வந்து ரொம்ப நல்லா மனம் உள்ளவர்னு, மனசு நல்ல மனசு, நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிற ஒரு மனசும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக. இப்போ கூட நம்ம தலைமைச் செயலகத்தில் ஒரு மியூசியம் இருக்குது ஆங்கிலேயர்களுடைய, அந்த ரைட் சைடில் உள்ள திரும்பினவுடனே ரைட் சைடில் இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த மியூசியம். அதில் இவருடைய ஸ்டாச்சு, அந்த சிலை வந்து நல்ல பெரிய சிலையாக வச்சுருக்குறாங்க. எப்போது தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அது பாருங்கள், நல்ல பெரிய சிலை, ரொம்ப நல்லா இது இருக்குது, நல்ல மனுஷர் இவர். கொரோனாவிலிருந்து மீண்ட கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்தை அவருடைய செயலாளர் ஆனந்தராவ் பாட்டில்
மற்றும் அஜய் பிஎஸ் ரத்தோர் உள்பட அதிகாரிகள் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்ற போது எடுத்த படமா. கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டாரு, கொஞ்சம் உற்சாகமாக தான் நடந்து வர்றாரு. கவர்னர் பன்வாரில் புரோஹித் கொரோனாவில் இருந்து குணமடைந்தார், உற்சாகத்துடன் இருப்பதாக ஆஸ்பத்திரி அறிக்கை. 13 நாட்களுக்கு பின்னர் கொரோனாவில் இருந்து பூரண குணமடைந்தார். தாங்க முடியாத கடன் சுமை, நிதி மேலாண்மையில் அதிமுக அரசு தோல்வி, முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நிலை கவலைக்கிடம், செயற்கை சுவாச கருவியுடன் தீவிர சிகிச்சை. அநியாயமா இருக்கு பாவம், ரொம்ப மோசமா, எப்படி அந்த அளவுக்கு தொத்திடுச்சு, ரொம்ப மோசமா. பிரதமருக்கான அதிநவீன விமானம் இந்தியா வருகிறது, ஏர் இந்தியா அதிகாரிகள் அமெரிக்கா சென்றனர். இந்தியாவில் தற்போது ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் ஆகிய மிக முக்கியமான பிரமுகர்கள் விவிஐபிக்கள் ஏர் இந்தியாவின் போயிங் 747 ரக விமானங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த விமானங்கள் ஏர் இந்தியா 1 என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டின் விவிஐபிக்கள் பயன்பாட்டுக்காக 2 ஜம்போ விமானங்களை வாங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 190 மில்லியன் அமெரிக்க டாலர், சுமார் ரூபாய் 1,422,99,36,000 மதிப்பில் 2 போயிங் 777 விமானங்களை இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் கடந்த பிப்ரவரியில் ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் இந்தியாவுக்கான முதல் போயிங் 777 விமானம் தற்போது தயாராகிவிட்டது. இந்த விமானத்தை பெறுவதற்காக ஏர் இந்தியா அதிகாரிகள் தற்போது அமெரிக்கா சென்றுள்ளனர். மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் சிலரும் உடன் சென்றுள்ளனர். இந்த போயிங் 777 விமானம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல அதிநவீன வசதிகளை கொண்டவையாகும். எப்படி இருக்கு பாருங்க, நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு சாப்பாடு இல்லாமல் கடனாளி ஆகி கடனை தீர்க்க முடியாத சாவறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. அவங்கள நேராக சாதாரண மனுஷனாக வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் சாமானிய மக்கள்ல போய் கலந்து பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள திரும்பி அவங்க இடத்துக்கு போக சொல்லணும். ஒரு மாசத்துல ஒரு வாரம் ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு, கேரளா, கர்நாடகா, அப்படி வந்து எல்லா இடத்துலையும் சாதாரண மக்கள்ல போய் ஒவ்வொரு குடிசை எல்லாம் ஏறி இறங்கி எல்லாத்தையும் பார்த்தா அவருக்கு தெரியும் நாட்டு மக்கள் படுற கஷ்டம். அப்போ இந்த மாதிரி 1,422,99,36,000 மதிப்பிலான ஒரு போயிங் விமானம் வாங்கி அதில் இவங்க பயணம் பண்ணோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்குன்ற நினப்பு அப்போ தான் மாறும். இல்லைன்னா இதே மாதிரி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாட்டு மக்கள் சாவர மாதிரி ஒவ்வொருத்தரும் பஞ்சத்துலேயும் அடிபட்டு ரொம்ப மோசமாக இருக்குது, நாடு மோசமாக இருக்குது. இவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குற மாதிரி தெரியல. அடுத்தவங்க கஷ்டம் தெரியல, வேறு ஒன்றும் கிடையாது. இறங்கி வந்து அவங்களோட பழகி பார்த்து அவங்க அங்கங்கே போய் பார்த்தா தான் தெரியும். மாதத்துக்கு ஒரு வாரம் இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும், தமிழ்நாட்டில் ஒரு வாரம், கேரளா ஒரு வாரம், கர்நாடகா, அப்படி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் போய் பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும், பார்க்காம தெரியவே தெரியாது. இப்படி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா 32 டாக்டர்கள் கொரோனாவால் உயிரிழப்பு, இந்திய மருத்துவ சங்கம் தகவல். 32 டாக்டர்கள் கொரோனாவால் இறந்து இருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. சில கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க. மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டிய அனைத்து வழிகாட்டுதல்களும் விலை உயர்ந்தவை என்பதால் இவை அனைத்தும் நோயாளிகளின் கட்டணத்தில் பிரதிபலிக்கிறதாம். இது பாருங்க, நோயாளிக்கு அதில் கட்டணத்தில் பிரதிபலிக்கிற அவங்களுடைய பாதுகாப்புக்கும் செவிலிகளை முன்னேற்றிக்கு இவங்களை கஷ்டப்படுத்தினா எப்படி? நோயாளிகளுக்கு அவங்க கட்டணத்தில் அதிகமாக பண்ணிட்டு அதில் பிரதிபலிக்குதுன்னு சொன்னால் அது எப்படி? அது நியாயம் கிடையாது. பாவம், அவங்களுக்கு கொரோனாவை சரிப்படுத்திக்கணும் போய் நோயாளிக்கு எந்த அளவுக்கு சலுகையாக அவங்க பார்க்கணும், அதிக பணத்தை வாங்கக்கூடாது. தமிழகம் முழுவதும் கொரோனாவில் 4,920 போலீசார் பாதிப்பு, உயர் அதிகாரிகள் 240 பேருக்கு தொற்று. தமிழகம் முழுவதும் எவ்வளோ போலீஸ் பாருங்கள், 4,920 பேர் போலீசார் பாதிப்பு, 240 பேர் உயர் அதிகாரிகளுக்கு தொற்று.
யாரையும் விடல. கொரோனா சுகாதார அமைச்சக இணை செயலாளருக்கு கொரோனா. இந்தியா அமைதியை விரும்பும் நாடு, ஆக்கிரமிப்பு முயற்சிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சுதந்திர தின உரை. கொரோனா பாதிப்பு பட்டியல். இந்தியா 24,61,190, பலியானோர் எண்ணிக்கை 48,040 பேர். உலகம் முழுவதும் 2,11,29,165 பேர் பாதிக்கப்பட்டவங்க. கேரள மாநிலத்தில் தினசரி 20,000 பேருக்கு தொற்று ஏற்படலாம், சுகாதார மந்திரி சைலஜா தகவல். அதுங்கேயும் ஏறிக்கிட்டு இருக்கு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. தமிழகத்தில் இதுவரை 34,00,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. நோயாளிகள் நிலை மோசமாவதை தடுக்க உதவும் கொரோனா அறிகுறிகளின் வரிசையை கண்டறிந்த விஞ்ஞானிகள். சென்னையில் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கொரோனா பாதிப்பு 1,000 தாண்டியது. சென்னையில் கடந்த 7 நாட்களாக கொரோனா பாதிப்பு 1,000 குறைவாக இருந்து வந்தது. நேற்று மீண்டும் 1,000 கடந்தது. நேற்று 1,187 பேர் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இதுவரை 114,260 பேர் கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். இதில் 1,643 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 2,408 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். ரொம்ப மோசமாக போயிட்டுள்ளது. மேலும் 11,209 பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. நேற்று வரையும் கொஞ்சம் குறைஞ்சலாக இருந்தது. 1,000 கம்மி இருந்தது. இப்போ இன்னைக்கு ஏறிடுச்சு திடீர்னு. கொரோனா தடுப்பூசி பற்றிய கூடுதல் தகவல்கள் பெற ரஷ்யாவுடன் உலக சுகாதார நிறுவனம் பேச்சுவார்த்தை. செய்திகளை இப்போ பார்த்தீங்க, நாளைய செய்திகளை நாளைக்கு பாருங்க. ஓகே, பாய், டாடா, சி யூ.